வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இல்லா அந்தகுன திஜாரத்தன் அந்தராலின் அல்லாஹ் சொல்றான். எப்ப அடுத்தவர் பொருள் உங்களுக்கு ஹலால் ஆகும் என்றால் மனமுவந்து செய்கிற வியாபாரமா இருந்தாலே தவிர, அந்த வியாபாரம் எப்படி இருக்கனே வாங்கிட்டு திட்டிட்டு போவானோ, ஆறு தட்டுப்பாடு வந்தவுனே அந்நியாயத்துக்கு ரேட்டை போடுறான் பத்தியா, எப்பவும் ரேட்டை கூட்டினா குறை சொல்ல மாட்டான், பத்து ரூபாய்க்கு வித்தது திடீர்னு வந்துச்சு நான் இருபது வாங்குறான் தட்டுப்பாடு, அவன் பொருத்தம் இல்லை, மன விரும்பல இல்ல. அப்ப மன விருப்பத்தோடு செய்கிற ஒரு வியாபாரம் இருந்தா மட்டும்தான் ஹலால்னு சொல்றான. அந்த டிக்கெட் எல்லாம் நீங்க ரயில்வேல கூட கொடுத்து வாங்குறீங்கள, மனம் விரும்பியா வாங்குறீ, திட்டிக்கிட்டு தான் வாங்குறான். பாவி நம்ம எடுத்துருக்கலாமே, நியாயத்துக்கு புண்ணியசீட்டு கொள்ளடிக்கிறான் உள்ள, இது எப்படி ஹலாலாகும்? மன விரும்பாமல் ஒருத்தன் தரக்கூடிய அந்த காசு எப்படி ஹலாலாகும்? அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த வியாபாரத்துல இந்த மன விருப்பத்தை எப்படிலாம் சொல்றாங்கன்னு கேட்டா, ஒருத்தர் வாங்குறாரு ஒருத்தர் வித்துக்கிட்டு இருக்காரு, பேரம் நடக்குது. இந்த பேரம் எப்போ முடியும்? பேரம் எப்போ முடியும்னு ஒரு கணக்கு வேணும்ல, எப்போ நான் வித்துட்டேன் இப்போ நீங்க வாங்கிட்டீங்க, அது ஒரு கணக்கு வேணும். இது நூறு வாங்குற உங்க கையில வச்சு பார்த்துட்டு இருக்கிறீ, நூறுரூவாய் தந்துட்டிய, தந்தவனு வித்துட்டேனா, தந்தவனு நீங்க வாங்கிட்டீங்களா? இல்ல. மார்க்கத்தை போற மார்க்கத்தினுடைய சட்டம் என்னன்னு கேட்டா, அல் பையானு பில் ஹயாத், விக்கிற வாங்குற ரெண்டு பேருக்கும் சுதந்திரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. என்ன உரிமை? அந்த வியாபாரத்தை ரத்து செய்யற உரிமை. இப்ப நான் நூறுரூவா உங்களுக்கு தந்துட்டேன், காசையும் தந்துட்டீங்க, தந்து ஆஹா கொடுத்துட்டு வாங்கிட்டோமே பதற தேவையில்லை. என்ன தப்பா தண்டை கொடுக்குண்ணா, தவறா தண்டை தப்பு விலையை தப்பா சொல்லிட்டு வாங்கிக்கலாம், வழங்குதா இந்த கம்பெனி நான் கேட்கல, இந்த அபட்சிக்க ரூபாய் எப்படி அப்படின்னு நீங்களும் கேட்கலாம். விற்கிறவர் என்ன செய்யலாம், தன்னுடைய வியாபாரத்தை முறித்துக் கொள்ளலாம், வாங்குறவர் முறித்துக் கொள்ளலாம். எது வரைக்கும்? மாலம் எத்த ஃபர்ரக்கா, அந்த ரெண்டு பேரும் இடத்தை விட்டு பிரிகிற வரைக்கும். பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு மணி நேரம் பேச பேர நடந்தாலும் சரிதான், வாங்கிட்டு கொண்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு, பில்லெல்லாம் போட்டு வச்சாச்சு, வச்ச உடனே இல்லைங்க இந்த நாலு சாமான எனக்கு திருப்தி இல்லைங்க, இதை எடுத்துக்கிட்டு காசு தாங்கன்னா கொடுத்துடணும், அதெல்லாம் கிடையாது. வாங்கிட்டு வாங்கினதான், வாங்கிட்டீங்கள ரூபாய் தந்துட்டீங்களே, அது மார்க்கம் கிடையாது. மார்க்கம் என்ன செய்யணும்? அது மன நொந்தில் தருவான். அப்புறமேலே அவன் வாங்கிட்டான், அப்புறம் யோசிச்சு பார்க்குறான் இது வந்து தேவையில்லைன்னு ஒருத்தர் நினைப்பான். ஒன்று என்ன செய்வான், ஒரு ஆயிரம் ரூபா கொண்டு வந்திருப்பான், ஜாமான்லாம் வாங்கிட்டு பார்த்தா முக்கியமான நாலு சாமான் விடுபட்டுருக்கு, அப்போ இதில் முக்கியமற்ற நாலு சாமான குறைக்கன்னு நினைப்பான், இல்லைங்க இந்த நாளை எடுத்துக்கிறங்க, அதெல்லாம் முடியாது, வாங்கினா வாங்கினது தான், பில்லை போட்டோம்ல வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொன்னால் இது வந்து செய்யக்கூடாதான், அது இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் அதுக்கு தண்டனை கொடுத்துரும், அது வந்து உங்கள் வியாபாரம் செல்லாது ஆகிப்படும். கிடையாது அவன் வாங்கிட்டு போறான், அவன் கூப்பிட்டா தப்பா இருந்த வாடகை கூப்பிட்டு அதெல்லாம் இல்லை வேற ஆளுக்கு வச்சிருந்தேன்னு சொன்னா நீங்க கொடுக்காம போயிட்டு இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள கடையில் நிக்கிற வரைக்கும் என்னது, நீங்க வித்தவனு தன்னுடைய வேணாம்னு சொன்னால் அதை இவன் ஏத்துக்கிறனு, வாங்கினவன் வேணாம்னு சொன்னா அவன் ஏத்துக்கணும். இது வியாபார முஸ்லீம்கள் எல்லாரும் என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும். அந்த உரிமை இருக்கிறது ரெண்டு பேருக்குமே, வேணாம்னு சொல்லக்கூடிய உரிமை. எதுக்கு இதை கொடுத்துருக்கு? மன விரும்பி செய்யணுங்கிறது தான். இது இஸ்லாம் எதை பார்க்குது? ரெண்டு பேரும் மன நொந்து பண்றதுக்கு பேர் வியாபாரம், அது கொல்ல திருட்டு தான், மனநொந்து ஏமாத்த தான் மனநொந்து செய்வாங்க. இது மனம் விரும்பி செய்யக்கூடியது எப்போ இருக்கும்னு கேட்டால், அந்த சுதந்திரம் இருக்கணும். இது எங்கே இருக்கு? புகாரியில் 2079, 2107, 2108, 2109, 2110, 2114, இதில் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பிரிகிற வரைக்கும், ரெண்டு பேரும் பிரிந்து கொள்கிற வரைக்கும் அந்த வியாபாரத்தை முறித்து கொள்கிற உரிமை இவருக்கும் உண்டு அவருக்கும் உண்டு அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இன்னொன்று இருக்குது, பிரிஞ்சிட்டு கூட உரிமை இருக்குது. எப்படி உரிமை? அதை பேசப்பட்டால், எப்படி நான் இதை வித்துட்டேன் நீங்க வாங்கிட்டீங்க, வாங்குவேன் நான் சொல்றேன், வாங்கிட்டேங்க நான் வீட்டுக்கு போவேன், எங்க பாப்பா ஒத்துக்கிட்ட தான் வச்சுக்கிருவேன், இல்லாட்டி கொண்டு வந்துடுவேன், சரியான்னு கேட்கணும், சரின்ட்டு ஒத்துக்கணும். அந்த நிபந்தனை போட்டால் சுதந்திரம் கேட்டா என்ன செய்யணும், அந்த சுதந்திரம் வந்து பிரிகிறதோட சுதந்திரம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேற்கொண்டு சுதந்திரம் வேணும் நினைச்சீங்க என்று சொன்னா, நீங்க சொல்லி அவர் ஒத்துக்கொண்டாரையானால் அதுக்கு என்ன இல்லை, பிரிஞ்ச பிறகு அந்த சுதந்திரம் இருக்கு. போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து கூட என்ன செய்யலாம், ஜாமான ரிட்டர்ன் கொடுத்தா அவர் வாங்கிக்கணும். ஆனால் சொல்லணும், அதை என்ன சொல்லணும், வாங்கிட்டேங்க நான், எங்கள் அப்பாவும் வாங்கத்தான் போயிருக்காரு, அவரும் ஒன்று வாங்கிட்டு வந்து நானும் ஒன்று வாங்கிட்டு வந்து வீணாக போயிடுறேன், வீட்டுக்கு போவேன், வாங்கிட்டு வந்துட்டாருன்னா அதை கொண்டாந்து தந்துடுவேன், என்ன செய்யுது, நான் சரிப்பா கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாரையானால் அப்புறம் மறக்கக்கூடாது, ஒத்துக்கொண்டோம்ல திருப்பி கூட நம்ம வந்து அதை ஏற்றுக்கிட்டோமா இல்லையா. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் பையானி பில் ஹியாரி மாலம் யத்தஃபர்ரக்கா, ரெண்டு பேரும் வந்து பிரிந்து கொள்ற வரைக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. அவ் யகூல அஹது ஹுமாலி சாஹிபிஹி இஃதர், ரெண்டுல ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு சொல்றாரு, நீ இன்னொரு சலுகை எடுத்துக்க, ஒரு ரெண்டு நாள் கூட வச்சு பாரு,
சில பொருளை கொடுப்போம், நீ ஒரு மூணு நாள் யூஸ் பண்ணிட்டு கூட பாருங்க, வியாபாரி சொல்லுவான் ஒரு பொருள் மேல நம்ம நம்பிக்கை வரலன்னு சொன்னா என்ன செய்வான், இன்னும் நல்ல பொருளுங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஒரு மூணு நாள் யூஸ் பண்ணி பாருங்க, திருப்தி இருந்தா வச்சுக்கிருங்க, இல்லாட்டி கொண்டாந்து கொடுக்க காசை தந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் அது செல்லும். அவன் திருப்பி வாங்கிக்கிறணும் சொல்லிதானே கொடுத்த, அந்த பொருள் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லும் போது நீ நம்பிக்கை ஊட்டினியா இல்லையா, மூணு நாள் வச்சுக்கலாம், அஞ்சு நாள் கொண்டு தாங்க, ஒரு மாசம் கூட யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டான்னு சொன்னா ஒரு மாசம் வரைக்கும் அந்த வியாபாரம் கன்ஃபார்ம் ஆகல, ஒரு மாசம் பயன்படுத்துறது ஃப்ரீ, அவனே ஃப்ரீன்னு சொல்லிட்டானா, ஒரு மாசம் பயன்படுத்தி பார்த்துட்டு பிடிச்சா பேசாம உள்ள இருந்துக்கிறங்க, பிடிக்கலையா ஒரு மாதம் நீ சொன்னபடி அதில் ஒண்ணுமே இல்லை பந்தாபடி காசு கொடு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டானே, ஆனால் அது மாதிரி செஞ்சிடலாம் என்ற இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, இந்த வியாபாரத்தில் யாரும் நோகக்கூடாது, நுந்து போகக்கூடாது, ஏண்டா வாங்கணும், இந்த கடைக்கு ஏண்டா வந்தோம், இவனுக்கு ஏண்டா வித்தோம், ரெண்டு பேருக்கும் வரக்கூடாது.